இந்த வீடியோவில் மொத்தமாக ரெண்டு நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். முதல் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமா பிரபலம் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. பார்த்திபன் நடிப்பில் வெளியாகி ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு வாங்கின திரைப்படம் தான் குண்டக்க மண்டக்க. இந்த படத்தை எஸ் அசோகன் அப்படிங்க வந்து இயக்கியிருந்தார். இவர் தமிழ் சினிமாவில் ஏற்கனவே தமிழச்சி, பொன்விழா இது மாதிரி படங்களை இயக்கியிருக்காரு. 64 வயசு ஆகக்கூடிய அசோகனுக்கு ராஜலட்சுமின்னு சொல்லக்கூடிய மனைவியும் பகவத்கீதன்னு சொல்லக்கூடிய மகனும் இருக்காங்க. சென்னை வளசரவாக்கம் பிருந்தாவன் நகரில் வசித்து வந்த எஸ் அசோகன் இப்போ ரீசெண்டாக அகால மரணம் அடைஞ்சிருக்காரு. திடீர்னு அவருக்கு ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க குடும்ப சொந்தங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட உடல் சென்னையிலேருந்து அவரோட சொந்த ஊராக இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த உள்ளிக்கோட்டை அப்படிங்கிற பகுதி கொண்டு போயிருக்குது. அவரோட இறுதி அஞ்சலி இன்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இவரோட மறைவுக்கு திரைத்துறை சேர்ந்தவர்களும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இவர் இயக்கத்தில் வெளிவந்த குண்டக்க மண்டக படத்தில் நடிச்சக்கூடிய நடிகர் பார்த்திபனாக இருக்கட்டும், நடிகர் வடிவேலுவாக இருக்கட்டும், ராயலட்சுமியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே அவங்க சார்பில் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் ஜெயபிரகாஷ் அவர்கள் தமிழ் சினிமாவுக்குள்ளே எப்படி வந்தார் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான சோக கதை சொந்த கதை இப்போ அவரை பற்றி வெளிவந்திருக்குது. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் அப்படியே பொருந்தக்கூடியவர் தான் நடிகர் ஜெயபிரகாஷ். அது வில்லன் கதாபாத்திரமாக இருக்கட்டும், இல்லை குணச்சித்திர கதாபாத்திரமாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே ரொம்ப சூப்பராக நடித்து அசத்தக்கூடியவர் நடிகர் ஜெயபிரகாஷ். இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய சீர்காழி அப்படிங்கிற இடத்துல தான். ஆரம்பத்தில் குடும்ப சூழ்நிலை காரணமாக மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவருக்கு நிரஞ்சன் அப்புறம் துஷ்யந்த்னு சொல்லி ரெண்டு மகன்கள் இருக்காங்க. இவர் மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் இவரோட கசின் மூலயமா இவருக்கு பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. தன்னோட கடின உழைப்பு மூலயமா சென்னையில் சொந்தமாக பெட்ரோல் பங்கே ஆரம்பித்து அதுக்கப்புறம் 3 பெட்ரோல் பங்குக்கு இவர் ஓனராக இருக்காரு. பால் பண்ணை ஒன்றை நடத்தி வந்திருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அவர் திரைப்படங்களை கவனம் செலுத்த ஆரம்பித்து படங்களை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேலே துணை தயாரிப்பாளராகவும் தயாரிப்பாளராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளராக இருந்த இவர் அதுக்கப்புறம் மாய கண்ணாடி அப்படிங்கிற படத்தில் நடிகரை அறியெடுத்து வச்சார். நான் மகானால மங்காத்தா பசங்க படத்தில் அவருடைய வாத்தியார் கேரக்டர்னு சொல்லி தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு பாதையை, மிகப்பெரிய ஒரு தோற்றத்தை, அடையாளத்தை அவர் ஏற்படுத்திக்கிட்டாரு. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஹீரோயினோட கதாபாத்திரத்துக்கு அப்பா கேரக்டராக இருக்கட்டும், இல்லை வில்லன் கதாபாத்திரமாக இருக்கட்டும், குணச்சித்திர கதாபாத்திரமாக இருக்கட்டும், பொருத்தமாக கனக்கச்சிதமாக நடிக்கக்கூடிய ஆள் ஜெயபிரகாஷ் தான் அப்படிங்கிற அளவுக்கு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டாரு. 2010 பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படிங்கிற விருதும் வாங்கியிருக்காரு. இன்னும் பல விருதுகளை வாங்குவார் அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.